ஹாய் விவேஸ் வெல்கம் டு சக்திமை சமையல். இன்னைக்கு உங்களுக்கு குக்கரில் தம் புளி சாதம். இப்போது சங்கடா சதுர்த்தி ஒரு கோவில் வருது, நம்ம ஞாபகம் இல்லாமல் அப்படியே கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு ஒரு பிரசாதம் பண்ணோன்னா இதை தம் புளி சாதத்தை உடனே பண்ணிக்கலாம். நல்லா பலப்பலன்னு இருக்கும் சாதம், நல்லாவே இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்க பாருங்கள். தம் புளியோதரைக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்ந்தாப்பு ஒரு டீஸ்பூன், மஞ்சப்பொடி கால் டீஸ்பூன், அரிசி ஒரு 150 கிராம் அரிசி எடுத்து வச்சுருக்கேன், பெருங்காயம், கருவேப்பிலை ஒரு கீற்று. இது வந்து தான் இதுதாங்க மெயின் பொடி. இது வந்து எள்ளு, தனியா, காஞ்ச மிளகாய், வெந்தயம் எல்லாம் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது இந்த பொடி வந்து நம்மக்கிட்ட சக்திமணி சமையல் சேனலில் வந்து சேல்ஸுக்கு இருக்குது. தேவைப்பட்டவங்க வாங்கிக்கலாம், விருப்பப்பட்டவங்க வாங்கிக்கலாம். அது எலுமிச்சம்பழம் அரை எலுமிச்சம்பழம் சைஸுக்கு நான் புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். வாங்க இப்போ புளி சாதம் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். தம் புளியோதரை குக்கர் வச்சுருக்கேன். இப்போ தம் புளியோதரைக்கு குக்கர் வச்சுருக்கேங்க. அதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும், நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சுடரிச்சு இப்போ கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு, கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு ஊற்றப்பு, கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்துருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொன்னூரில் வரட்டும், நல்லா பொன்னூரில் வரட்டும் பார்க்கலாம். கடுகு பொரியதுக்கு முன்னாடி நான் எல்லாமே போட்டேன், எல்லாமே சேர்ந்தாப்பில் கடுகுலாம் பொரிஞ்சு வந்துடும். நல்லா பருப்புலாம் நல்லா சவுண்ட் வந்துருச்சுங்க. காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா சேர்த்த அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போது அரிசி வந்து நான் ஒரு டம்ளர் அரிசி போட்டிருக்கேங்க, 150 கிராம் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு வந்து புளி கரைசல் கனெக்ட் பண்ணி தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ புளி கரைசல் விடுறேன் ஃபஸ்ட்டு. இதால் ஒரு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். இது ஒன்றுக்கு வந்து நீங்கள் 2.5 வச்சா கரெக்டாக இருக்கும். புழுங்கல் அரிசி இருந்தால் 2.5 வைங்க, பச்சை அரிசி இருந்தால் 1.25 வச்சாவே போகிறோம். நான் இப்போ புழுங்கல் அரிசி தான் வீட்டில் யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி தான் போட்டிருக்கேன். ரெகுலராக நம்ம சாப்பாட்டுக்கு போடுற அரிசி தான் போட்டிருக்கேன். 2.5 டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள் பொடியை சேர்த்துக்கிறேன். அதிலேயே நம்ம அந்த பொடி அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பொடி இதிலே சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்தாப்ப கொதிச்சு வரட்டோங்க, அரிசி போடலாம். இந்த மாதிரி ஒரு மணிக்கு புளியோதரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாவே இருக்கும். கோவில் புளியோதரை டேஸ்ட் அப்படியே இருக்குங்க, ஆனால் நல்லெண்ணெயில் பண்ணுங்கள். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உப்பு இதுதான் பார்த்து செக் பண்ணி உப்பு போட்டுக்குங்க. எனக்கு உப்பு போதும், உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜ் செக் பண்ணி போட்டுக்கலாம். பிரசாதமாக செய்யும்போது நீங்களே அளவு பார்த்து போட்டுக்குங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜில், அரிசி சேர்த்துக்கலாம். உப்பு எந்த அளவுக்கு சேர்க்கறதுனா இந்த புளி தண்ணி புளி காய்ச்சல் கொதிக்குது இல்லையா, அந்த அதில் வந்து சுருக்குன்னு உப்பு இருந்தால் போகிறோம். பரிசு சேர்த்தாச்சு. இப்போ இதை 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். மூடு போட்டாச்சு, விசில் போட்டுக்கலாம். 2 விசில் வரட்டுங்க பார்க்கலாம். ஒரு விசில் வச்சிருக்கு, 100 விசில் வச்ச உடனே நம்ம நிறுத்தி சிம்மில் ஒரு 5 நிமிஷமும் ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷமும் வச்சு தம் போட்டு விட்டுட்டிங்கன்னா ப்ரெஷர் ஆன அப்புறம் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ 2 விசில் இறங்கியாச்சு. இப்போ நம்ம ப்ரெஷர் இறங்கிட்டோம். இப்போ தம் போடுறதுக்கு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில், 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில், 5 நிமிஷம் வச்சுருக்கோம். அது விசில் அடிக்காத அளவுக்கு நிறுத்தி வச்சுருக்கோம். இப்போ ப்ரெஷர் நல்லா சுத்தமாக அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு ப்ரெஷர் அடங்கிச்சுங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்க நல்லா பளபளன்னு வந்திருக்கு. நல்லா பளபளன்னு வந்திருக்கு. நீங்க புளி குழம்பு வைக்கதால புளி காய்ச்சல் பண்ண தேவையில்லை. இன்ஸ்டன்ட் புளியோதரை யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி உடனே நம்ம இந்த புளி சாதம் பண்ணோம்னா இது நாளைக்கு ஈவினிங் வரை நல்லா இருக்குங்க. இன்றைக்கி பண்ணோம்னா மறுநாள் ஈவினிங் வரை நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், சாதம் கெட்ட போகாது, நல்லா பளபளன்னு இருக்கும். கொஞ்சம் சூடாகணுன்னு இன்னும் நல்லா பளபளப்பான உதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள் உதிரியாக தான் தெரியுது நல்லா. வாங்க இதை பரிமாற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. தம் புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. ஏதோ விசேஷத்துக்கு ஒரு கோவிலுக்கு நம்ம போகிறோம்னா புளி காய்ச்சல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி பண்ணுங்கள், கோவில் புளியோதரை டேஸ்ட் அப்படியே இருக்கும். கொஞ்சம் கூட மாற்றமே இருக்காது. வேலை ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், சிறப்பமாக செய்யலாம். நீங்கள் கடலப்பருப்பு பொறுத்த மட்டும்லாம் லாஸ்ட்டாக நீங்கள் வறுத்து போடலாம், வறுத்து போட்டுக்கலாம். நான் முதலே போட்டுட்டேன், அது அது கூட ஊர்னா தான் நல்லாயிருக்குன்றதுக்காக நான் முதலே போட்டுட்டேன். நீங்கள் அதுக்கு நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் வறுத்து போடனாலும் வறுத்து போட்டுக்கலாம். ஒருமுறை இந்த மாதிரி செய்து பாருங்கள், நல்லாவே இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். சக்திமணி சமையல் சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.